वेलकम माय डियर फर्स्ट स्टैंडर्ड बेबीज ऑल ऑफ यू गुड मॉर्निंग टू ऑल टुडे वी आर गोइंग टू लर्न द सब्जेक्ट मॉरल साइंस ஏற்கனவே நம்ம மாரல் சயின்ஸ் கிளாஸில் செகண்ட் லெசன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம லெசன் 3 வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு கோட்ஸை பார்த்துட்டு நம்ம இப்போ லெசனுக்குள்ளாடி போகலாம். ஏன்னா 15 அன்னைக்கு தான் அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். அவரோட கோட்ஸை இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். பிளாக் கலர் இஸ் சென்டிமெண்டலி பர்ட் பட் எவ்ரி பிளாக் போர்டு மேக்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் பிரைட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஒன்ஸ் மோர் நான் ரீட் பண்ணுறேன். பிளாக் கலர் இஸ் சென்டிமெண்டலி பேட் பட் எவ்ரி பிளாக் கலர் எவ்ரி பிளாக் போர்டு மேக்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் பிரைட் பிளாக் கலர் சேடு ரொம்ப சென்டிமெண்டலாக அது வந்து ஒரு சேட் கலர் பேட் கலர்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு பிளாக் கலர்னாலே பிடிக்காது. ஆனால் எவ்ரி பிளாக் போர்டு பிளாக் போர்டாக நம்மளோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய பிளாக் போர்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் போர்டு ஒயிட் கலர் போர்டு எல்லாமே வந்துருச்சு. ஆனால் ஓல்டன் டேஸில் இப்போது நிறைய எல்லா ஸ்கூல்லையுமே பிளாக் போர்டு இருக்கும். அந்த பிளாக் போர்டு தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபையும் பிரைட்டாக மாற்றும். பிரைட்டுனா வெளிச்சமாக மாற்றுறது எது அப்படின்னா பிளாக் போர்டு தான். பிளாக் கலர் சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் இந்த பிளாக் போர்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பும் எப்படி மாற்றும் பிரைட்டாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம். லெசன் 3 ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன், கான்வர்சேஷன் லெசன். அதாவது ஒரு பாயும் ஒரு மிஸ்ஸும் அவங்களுக்குள்ளாடி பேசுகிறாங்க. அந்த லெசன் தான் இந்த லெசன். இந்த லெசனோட டாபிக் என்ன அப்படின்னா வாட் மஸ்ட் ஐ டூ. வாட்னா என்ன, மஸ்ட்னா கண்டிப்பாக, ஐனா நான், டூனா செய்கிறது. நான் கண்டிப்பாக என்ன செய்யணும், இதுதான் இந்த லெசனோட டாபிக் மீனிங் வந்து சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக என்ன செய்யணும். இப்போ மிஸ்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எஸ் என்னை விட பெரியவங்களுக்கு நான் ஒபே பண்ணணும், எனக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது மிஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். அதை நான் கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒர்க்ஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் என்ன ஒர்க் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், எஸ் உங்கள் மம்மி டாடிக்கு, உங்களோட பெரியவங்களுக்கு, சாருக்கு, மிஸ்ஸுக்கு ஒபே பண்ணுறது. அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா ஹோம்ஒர்க் ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, படிக்கிறது, இதுதான் உங்களோட ஸ்டடி பண்ணுறது. நான் கொடுக்கக்கூடிய போர்ஷனை படிக்கிறது இதுதான் உங்களோட ஒர்க், இப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒர்க். சரியா? இதில் ஒரு பையன், இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் ஒரு பையன், ஒரு குட்டி பையன், உங்களை மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒரு குட்டி பையன், அவனோட மிஸ்ஸுக்கிட்ட க்வெஸ்சன் கேட்குறான். வாட் மஸ்ட் ஐ டூ, நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு அவனோட மிஸ்ஸுகிட்ட க்வெஸ்சன் கேட்குறான். பாருங்கள், நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். லெசன் 3, வாட் மஸ்ட் ஐ டூ. பாய், அந்த பையன் கேட்குறான், டீச்சர், டியர் டீச்சர், டெல் மீ டூ, What must I do to be a good boy and true? Teacher, teacher, tell me do. Tell me na enter sollunga. Me na enna. Tell me do na enna pannano. What must I do na kandipa enna pannano to be a good boy and true? Nalla payana unma pesra payanama payana irukkarama appdinu kekkran. Teacher ta poi question kekkran. Unna teacher solranga second stanza paarenga teacher. வெல் மை பாய், நல்லது தம்பி, டூ குட் வித் ஆல் யுவர் மைட், டூ குட் வித் ஆல் யுவர் மைட். உன்னோட பலத்தால் நீ மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். மைட்டுனா பலம், ஸ்ட்ரென்த். டூ குட்னா நல்லது செய்கிறது, டூனா செய்கிறது. ஸோ நல்லது தம்பி, உன்னோட பலத்தால் நீ என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும். ஃப்ரம் மார்னிங் அன்டில் நைட், மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும். அண்ட் நெவர் நெவர் ஃபைட், ஃபைட் பண்ணவே கூடாது. உன்னோட பலத்தால் நல்லது செய்யணும், ஃபைட் பண்ணக்கூடாது. எக்ஸப்ட் ஃபார் த ட்ரூத் அண்டு ரைட், ட்ரூத்துக்கும் ரைட்டுக்கும். இப்போ எங்கேயாவது மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னா அங்கே போய் என்ன பண்ணலாம், தட்டி கேட்கலாம். சரிங்களா?
ஏதாவது இப்ப யாராவது உண்மை பேசாம இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன பண்ணலாம் क्वेश्चन கேட்கலாம் சோ எல்லாத்துக்குமே ஃபைட் பண்ண கூடாதுன்னு சொல்லல ஃபைட் பண்ண கூடாது பட் எதை தவிர ட்ரூத்தை தவிரையும் ரைட்டை தவிரையும் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ண கூடாது ஃபைட் பண்ண கூடாது சரியா அப்படினு மிஸ் சொல்றாங்க அவனுக்கு உடனே பாய் சொல்றான் அடுத்த பாருங்க டீச்சர் டியர் டீச்சர் இஃப் ஐ அம் பர்ட் My dad and mom are really sad. நான் பேடா இருந்தே அப்படினா என்னோட மம்மியும் என்னோட டாடி எப்படி இருக்காங்க? ரொம்ப சேடா இருக்காங்க. If I am good, they are very glad. நான் குட்டா இருந்தேனா அவங்க எப்படி இருக்காங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. Gladனா happy. டீச் திரும்ப கேக்குறான் நான் பேடா இருந்தா என்னோட மம்மி டாடி எப்படி இருக்காங்க? ரொம்ப சேடா இருக்காங்க. But ना वंदु रोम्ब गुड्डा इरुंदेना मम्मी डैडी रोम्ब गुड्डा इरुकांगा बट डी टीचर दिस इज ओनली ए डल लैड हू कैन रियली बी ए गुड लैड अप्पो केक्रां अप्पो डल्ला इरुक्क पयना नल्ला पयना अप्पडी ओरु नल्ला पयना इंगे कामिंगे अप्पडीना अवन मिस किट्ट अडुत्त क्वेश्चन केक्रां सरिया ना बैडा इरुंदा मम्मी सैडा इरुक्रांगा ना गुड्डा इरुंदा मम्मी डैडी रोम्ब हैप्पीया इरुकांगा அப்பன் டல்லா இருக்கிற பையனா தான் பையன் தான் குட் பாயா டல்லனா என்னது எப்பவுமே எதையுமே கவனிக்காம சோகமா இருக்கிற பையங்க நம்ம ஏதாவது வொர்க் கொடுத்தோம் அப்படினா ரொம்ப வேகமா செய்யாம டல்லா இருப்பாங்கல்ல அவங்க சரியா அப்ப டல்லா இருக்கிற பையன் தான் குட் பையனா அப்படி யாராவது நம்ம கிளாஸ்ல காமிங்களே அப்படினு சொல்லிட்டு அவங்க மிஸ் கிட்ட அடுத்த क्वेश्चनனா கேக்குறாங்க அதுக்கு அவங்க மிஸ் சொல்றாங்க பாருங்க அடுத்த பேஸ்ல இருக்கும் டீச்சர் லுக் மை லட் பார் தம்பி Don't be bold. Bold ना तैरियो. नी तैरिया मार रखा तेवे इल्ले. You are not too old. नी वाना कांबड़ो तैरिया मार रख रहे थे कोना किन्ना आगले. युन्नो वायसे आगले. True to us, you are told. वाना के नल्ला दियार सुल्ली तरांगलो आधा नी केटा पोदो. सरिया. Look my lad. पार तंबी. Don't be bold. नी वंदु bold आर कनोन तेवे इल्ले. You are not too old. அவ்வளோ போல்டா இருக்கிறதுக்கு நீ வயசாகல உனக்கு. True to us, you are told. உனக்கு மத்தவங்க என்ன சொல்லி தராங்களோ அது அவங்களுக்கு வந்து நீ என்ன பண்ணா போதும் ஒபே பண்ணாலே போதும். அதுவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் வந்து என்ன பண்றாங்க அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படினா பெரியவங்க நமக்கு சொல்லி தரது நல்லதுக்காக மட்டும் தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா ஒபே பண்ணணும். सो फर्स्ट स्टैंडर्ड कुटीस एल्लारुमे उंगलविड मम्मी डैडी मिस सारु सोल्रदु एल्लात्तुक्कुमे उबै पण्णि नडप्पींग अप्पडिनु मिस नंबरें अप्पडिदाने सरि इप्पो ओरु स्माल स्टोरी सोल्लला नेनैक्किरेन रेंडु कुट्टि पसंग ओरु नाळ एन्ना पण्रांगना गार्डन पोरांग गार्डन पोयिट्टु अंगे नरैय वेजिटबल्स इरुक्कु एन्ना पण्रांग अप्पडिना मैंगो एडुत्तुट्टु वंदर्रांग वीट्टुक्कु नरैय मैंगो एडुत्तुट्टु वंदर्रांग வீட்டுக்கு கொண்டு வந்தனே ஒரு தம்பியோட அம்மா என்ன பண்றாங்க அப்படினா ஐயோ இது தப்பு தம்பி இனி நீ என்ன பண்ண கூடாது எடுத்துட்டு வர கூடாது அப்படினு சொல்லிட்டு அவங்க மம்மி வந்து அவனை திட்றாங்க. உடனே அவன் ஓகே மம்மி அவங்க மம்மி சொன்னத கேட்டுட்டான். அவங்க மம்மி சொன்னதுக்கு என்ன பண்ணானோ ஒபே பண்ணான். இனி ஒரு தம்பியோட வீட்டுக்கு போனா அவங்க மம்மி எதுவுமே சொல்லல. மேங்கோ இருந்துச்சா சம்மைய கம்ம கம்ம மேங்கோ சாம்பார் மாங்கா சாம்பார் வெச்சு குடுக்குறாங்க. இவனை ஜாலியா மேங்கோ நிறைய சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட தம்பி என்ன பண்றான் அப்படினா அவங்க மம்மி என்ன பண்ணல அவனுக்கு எதுவுமே அட்வைஸே சொல்லி கொடுக்கல இத யூஸ் பண்ணி அவ எங்க போனாலும் திருடிட்டே வந்துட்டே இருந்தான் பெரிய பையன் ஆயிட்ட அப்போ அந்த பழக்கத்தை என்ன பண்ணல அப்படினா விடல ஒண்டே மாட்டிக்கிட்டான் மாட்டிட்டு போலீஸ் பிடிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறமா கோர்ட் கூட்டிப் போறாங்க அவங்க ஜட்ஜ் வந்து இவனுக்கு வந்து பனிஷ்மென்ட் கொடுக்கணும் பனிஷ்மென்ட் கொடுத்தானே இந்த தம்பி அந்த அண்ணா என்ன கேக்குறான் அப்படினா எங்க மம்மி கிட்ட ஒரே ஒரு கா பேசணும் எனக்கு சான்ஸ் கொடுக்கறீங்களா அப்படினு கேக்குறான் ஆ ஓகே தம்பி நீ பேசிக்கோ தம்பி அப்படினு சொல்லிட்டு ஜட்ஜ் என்ன பண்றாங்கன்னா சான்ஸ் கொடுக்கறாங்க எனக்கு மம்மி கிட்ட ரகசியமா தான் பேசணும் ஓபனா எல்லாம் பேச முடியாது ரகசியமா என் மம்மி கிட்ட பேசணும் அப்படினு சொல்றான் சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு மம்மி பக்கத்துல போறான் ரகசியம்னா நம்மளோட காதுல தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காதுல போய் பேசுறான் மெதுவா பேசிறதுக்கு போயிடு அவங்க மம்மியோட காதை என்ன பண்ணிட்டா அப்படினா கடிச்சி எடுத்துட்டான் மம்மியோட காதை என்ன பண்ணிட்டான் கடிச்சி எடுத்துட்டான்
இன்னும் எல்லாருக்குமே ஐயோ ஷாக்கிங்காக போயிடுச்சு, என்னடா சீக்ரெட் பேசணும்னு சொல்லி போயிட்டு மம்மியோட காது கடிச்சு எடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது, டென்ஷன் ஆயிட்டாங்க எல்லாருமே. அப்போ ஜட்ஜு கேட்குறாங்க, ஏண்டா தம்பி நீ மம்மியோட காது கடிச்சு எடுத்துட்ட, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஜட்ஜையா, இவங்க வந்து எனக்கு என்ன சொல்லித்தரல, இவங்க என்னை வந்து கரெக்டான பாதையில் என்னை நடத்தியிருந்தாங்கன்னு நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இப்படி திருடி இருக்கவே மாட்டேன். ஸோ இவங்க எனக்கு சொல்லியும் தரல, நானும் என்ன பண்ணலை, திருந்தவே இல்லை, அதனால தான் எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு. எனக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்தா பத்தாது இல்லை, எங்கள் மம்மி எனக்கு அட்வைஸ் பண்ணி தரலையே, ஸோ அவங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான். ஸோ நம்ம நம்மளோட பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்தோம் அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பண்ணவே தோணாது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், நம்ம மிஸ்டேக் பண்ணாமல் நல்லதாக இருந்தோம் அப்படின்னா எக்ஸ் பிரசிடெண்ட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஒரு கிரேட் பர்சனாக என்ன பண்ணலாம், நம்மளால் வர முடியும், சரியா? ஸோ இந்த லெசனை கேட்ட நம்ம மற்றவங்க பேச்சுக்கு ஒபே பண்ணணும், அது மட்டும்தான். உன்னோட பெரியவங்க உனக்கு நல்லது மட்டுமே சொல்லுவாங்க, அவங்களோட பேச்சுக்கு என்ன பண்ணணும், ஒபே பண்ணணும், சரியா? ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரைட்டாக வராங்க, புக் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டாக வராங்க. ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் வந்து நோட் எக்ஸசைஸில் கொடுத்துருக்கிறதுனால இப்போ புக் எக்ஸசைஸில் ஒன்லி ரைட்டாக வராங்க மட்டுமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரியா? நோட் எக்ஸசைஸ் பார்க்கும்போதும் அங்கே நிறைய எக்ஸசைஸ் வரும், டி வேர்ட்ஸ், ஆப்போசிட்ஸ், ஆன்சர் தி ஃபாலோயிங் எல்லாமே வரும், அதை வந்து அந்த நோட் எக்ஸசைஸ் படிக்கும்போது பார்க்கலாம். இப்போ புக்கிங் எக்ஸசைஸில் ரோம் நம்பர் 1, ரைட் ரைட்டா ராங், ரைட்டா ராங்கன்னு நீங்கள் ரைட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வி மஸ்ட் டூ குட் வித் ஆல் அவர் மைட், நம்மளோட பலத்தால் நம்ம மற்றவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணணும். ஸோ இது வந்து ரைட் வருமா ராங் வருமா, நம்மளோட பலத்தால் வி மஸ்ட் டூ குட் வித் ஆல் அவர் மைட், மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும். ஸோ ஆன்சர் இஸ் எஸ் ரைட். செகண்ட் ஒன் பாருங்க, வி மஸ்ட் நாட் ஃபைட் வித் அதர்ஸ், வி மஸ்ட் நாட் ஃபைட் வித் அதர்ஸ், மற்றவங்க கூட ஃபைட் பண்ணக்கூடாது, மற்றவங்க கூட என்ன பண்ணக்கூடாது, ஃபைட் பண்ணவே கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் எஸ் ரைட். தேர்ட் ஒன் இஸ், வி மஸ்ட் டூ வாட் அவர் பேரண்ட்ஸ் tell us to do, we must do what our parents tell us to do, நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்யணும், நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளை என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்யணும். So answer is yes right. Fourth one is, we need not obey our uncles, aunts or grandmothers. We need not. இங்கே இதுதான் இம்பார்ட்டன்ட். We need not obey our uncles, aunts or grandmothers. நம்மளோட அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் நம்ம கிராண்ட்மதருக்கும் ஒபே பண்ண தேவையில்லை. நம்மளோட பெரியவங்களுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒபே பண்ணணும், அதுவும் நம்மளோட அங்கிளுக்கு, நம்மளோட ஆன்ட்டிக்கு, நம்ம கிராண்ட்மதர் தாத்தா பாட்டிக்கு கண்டிப்பாக ஒபே பண்ணணும். ஆனால் கொஸ்டினை பாருங்கள், எல்லா இயர்ஸையும் இந்த கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணுவாங்க. We need not obey our uncles, aunts or grandmothers. நம்மளோட அங்கிளுக்கும் ஆன்டி கிராண்ட்மதர்ஸுக்கு ஒபே பண்ண தேவை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ராங், ஆன்சர் இஸ் ராங். ஃபோர்த் ஒன் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒன்லி எ டல் லேட் இஸ் ஏ குட் லேட், ஒன்லி எ டல் லேட் இஸ் ஏ குட் லேட், டல் பாய் தான் குட் பாய்னு சொல்கிறாங்க. டல் பாய் தான் குட் பாயா, இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் ராங். இதில் வந்து சொல்ல முடியாது எல்லா டல் பாய்ஸும் பேட் பாய்ஸும் சொல்ல முடியாது, சில டல் பாய்ஸும் குட்டாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம காமனாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து ராங், சரியா? ஸோ ஒன்லி ரைட்டாக ராங் மட்டும்தான் இப்போ படிச்சிருக்கோம், ரொம்ப ஈஸியானது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மம்மி டாடி ஹெல்ப்போட புக்கில் ரைட் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டெய்லிக்குமே கொஞ்சம் நேரம் 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், ஓல்டு லெசனே படிங்க, சீக்கிரம் எக்ஸாம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா 5th standard அண்ணாவுக்கு 15 அன்னைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்க எக்ஸாம் எழுதிட்டாங்க. ஸோ நமக்கும் சீக்கிரம் என்ன வந்துடும், எக்ஸாம் வந்துடும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுங்கள், ரைட் பண்ணி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, நிறைய பேர் சென்ட் பண்ணுறீங்க, மிஸ்ஸுக்கும் ஹாப்பியாக இருக்குது, சரியா? மிஸ்ஸு கரெக்ஷன் பண்ணி திரும்ப சென்ட் பண்ணுறேன். ஸோ ஹோ கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி கொடுக்கக்கூடிய ஒர்க்கை டெய்லி முடித்தாலே போதும்.
ஓல்டு எல்லா சப்ஜெக்டையும் 10 சப்ஜெக்டையும் நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணணும். இனி ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிட்டு முடிக்கிறேன். யூகேஜியில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, யூகேஜியில் நடக்க உள்ள ஓரல் காம்படிஷன்ஸ், ஏன்னா மார்ச் 21st நமக்கு ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டோம், அதனால் அந்த டைமில் நடக்கக்கூடிய ஓரல் காம்படிஷன்ஸ் எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியல, வைக்கவே முடியாமல் போயிடுச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ அந்த காம்படிஷன்ஸ் இப்போ நமக்கு ஆன்லைன் வழியாக வந்துருச்சு. அதுக்குள்ள ஹெட்டிங் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹெட்டிங்ஸ், அதை தமிழில் 2 ஹெட்டிங்ஸ், இங்கிலீஷில் 2 ஹெட்டிங்ஸ், தமிழில் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷில் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அதை பற்றி பேசி மிஸ்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ கவரேஜ் பண்ணி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணி யார் சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு, ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், சரிங்களா? நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க, வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாருமே என்ன பண்ணுங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க, ப்ரைஸ் அளிக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.